ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் கைட்லைன்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டபுள் பாயிண்டர், அதாவது பாயிண்டர் டு பாயிண்டர் சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்டர்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பாயிண்டர்னா என்ன? பாயிண்டர் இஸ் ஏ வேரியபிள் தட் ஹோல்ட் த அட்ரஸ் ஆஃப் அனதர் ஒன் வேரியபிள். அதாவது பாயிண்டருங்கிறது ஒரு வேரியபிள் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கும். அதை தான் வந்து பாயிண்டர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கான்செப்டை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்க்காதவங்க வந்து லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போது சிங்கிள் பாயிண்டர், இதுக்கு முன்னாடி பார்த்து சிங்கிள் பாயிண்டர், அதை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? டேட்டா டைப், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ட்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன், இன்ட் ஸ்டார் பிடிஆர் சொல்லிட்டு எழுதுகிறேன். இதுதான் வந்து சிங்கிள் பாயிண்டருக்கான டிக்ளரேஷன், ஓகேங்களா? இப்போ டபுள் பாயிண்டர் சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். டபுள் பாயிண்டருங்கிறது ஒன்றுமே இல்லை, இன்னொரு ஆஸ்டிக் சிம்பிள் வந்து எக்ஸ்ட்ராவாக யூஸ் ஆகும். டேட்டா டைப்புங்கிறது இங்கே நீங்கள் இன்ட்னு சொல்லிட்டு இல்லை, இன்ட் ஃப்ளோட்டு கேரக்டர் டபுள் ஃப்ளோட் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டார், அதாவது டபுள் ஆஸ்டிக் சிம்பிள் போட்டு உங்களுக்கு பிடிச்ச நேம் நீங்கள் வச்சுக்கலாம். அதுதான் வந்து டபுள் பாயிண்டர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எதுக்காக இந்த டபுள் பாயிண்டர் வந்து யூஸ் ஆகுதுன்னா, லிங்க்டு லிஸ்ட்டில் வந்து நிறைய இந்த டபுள் பாயிண்டர் வந்து யூஸ் ஆகுது. அது வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ டபுள் பாயிண்டர் என்ன சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். டபுள் பாயிண்டருங்கிறது இதுவும் வந்து சிங்கிள் பாயிண்டர் மாதிரி தான். என்ன, சிங்கிள் பாயிண்டர் வந்து ஒரு வேரியபிளோட அட்ரஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும். இதை வந்து டபுள் பாயிண்டர் வந்து, டபுள் பாயிண்டருங்கிறது பாயிண்டரோட அட்ரஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும். அதை தான் வந்து பாயிண்டர் டு பாயிண்டர் சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ புரியுதா? இதை ஒரு டெஃபினிஷனாக சொல்லணும்னா, அதாவது த ஃபஸ்ட் பாயிண்டர் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் ஏ வேரியபிள். ஒரே ஒரு பாயிண்டருங்கிறது யூஸ்டு டு ஸ்டோர் த ஃபஸ்ட்டு வேரியபிளோட அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகுது. செகண்ட் பாயிண்டர், இந்த பாயிண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு பாயிண்டர், இந்த பாயிண்டரோட அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது, சரிங்களா? அதனால தான் இதை வந்து டபுள் பாயிண்டர் சொல்லிட்டு சொல்கிறாங்க, இல்லைனா பாயிண்டர் டு பாயிண்டர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட டிக்ளரேஷன் வந்து இதுதான் இதோட டிக்ளரேஷன், சரிங்களா? சின்டெக்ஸும் இப்படி தான். இப்போ இதோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இன்ட்டு டபுள் ஸ்டார் பிடிஆர், இது டபுள் பாயிண்டர் தானே, இதோட சைஸ் பார்க்கலாம். அதுக்கு சைஸ் பார்க்குறதுக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும், சைஸ் ஆஃப் சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் சைஸை வந்து டபுள் பாயிண்டோட சைஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்ல, ஸோ அதை தான் பண்ண போகிறோம். பிரிண்ட் எஃப் பர்சன்டேஜ் டி கமா சைஸ் ஆஃப் பிடிஆர். சைஸ் ஆஃப் பிடிஆர் சொல்லிட்டு போட்டால் பிடிஆருங்கிறது இப்போ டபுள் பாயிண்டில் தான் இருக்குது, ஸோ அதனோட சைஸும் வந்து 8 தான் காட்டுது. ஸோ பாயிண்டர் கான்செப்ட், என்னோடய கம்பைலர் வந்து 64-bit கம்பைலர்னால 8 சொல்லிட்டு காமிக்குது. இதுவே 32-bit கம்பைலர் இருந்துச்சுன்னா 4 சொல்லிட்டு காட்டும். ஸோ இதுலேருந்து பாயிண்டருங்கிறது 8-byte தான். டபுள் பாயிண்டர் இருந்தாலும் சரி, ட்ரிபிள் பாயிண்டர் இருந்தாலும் சரி, சிங்கிள் பாயிண்டர் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து சைஸ் வந்து 8-byte தான் வந்து மெமரி ஆக்குப்பி பண்ணுது. இப்போது இதை எப்படி வந்து தருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து ஏக்கு 10 சொல்லிட்டு அசைன் பண்ணிடுறேன். அசைன் பண்ணிவிட்டு இன்ட்டு சிங்கிள் பாயிண்டர், டபுள் பாயிண்டருக்கு நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறது. சிங்கிள் பாயிண்டருக்கு எஸ்பிடிஆர், எஸ் பாயிண்டர் சொல்லி, சிங்கிள் பாயிண்டர் சொல்லிட்டு எழுதுறேன். இது வந்து அட்ரஸ் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு வந்துட்டுன்னா ஏவோட அட்ரஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இன்ட்டு டபுள் பாயிண்டர் யூஸ் பண்ணுறேன், அதனால டபுள் ஆஸ்டிக் சிம்பிள் போட்டு டபுள் பாயிண்டருங்கிறத டபுள் டீன் ஷார்ட்டாகவும் பாயிண்டரை வந்து பிடிஆர் சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இதை எதை வந்து எதனோட அட்ரஸை ஹோல்ட் பண்ண சொல்கிறேன்னா அட்ரஸ் ஆஃப் எஸ்பிடிஆர் சொல்லிட்டு தந்துடுறேன், சரிங்களா? இது மாதிரி தந்துட்டால் இந்த ஏல என்ன இருக்கும், எஸ்பிடிஆரில் என்ன இருக்கும், டிபிடிஆரில் என்ன இருக்கும் சொல்லிட்டு நோட்ஸில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிள் இது மாதிரி தந்திருக்கான்ல, இப்போது ஏக்குன்னு சொல்லிவிட்டு 10 சொல்லிவிட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு இதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு அட்ரஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 சொல்லிவிட்டு நான் எழுதிக்கிறேன். இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பாயிண்டர் ஸ்டார் எஸ்பிடிஆருங்கிற ஒரு பாயிண்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எஸ்பிடிஆருங்கிற ஒரு பாயிண்டர் க்ரியேட் ஆகிருக்கும். அதில் வந்து நான் என்ன வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன், அட்ரஸ் ஆஃப் ஏங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த 1000ங்கிறது இதில் ஸ்டோர் ஆகிருக்குமா?
இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ் வந்து 2000 சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறேன். இப்போ இந்த லைனில் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டார் டிபிடிஆர் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் எஸ்பிடிஆர் சொல்லிட்டு தந்திருக்கேன். இப்போ இந்த 1000ங்கிறது இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போது டிபிடிஆர் சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து எந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறேன், சிங்கிள் பாயிண்டோட அட்ரஸ், சிங்கிள் பாயிண்டோட அட்ரஸ் என்னென்னு இருக்குது 2000 சொல்லிட்டு இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி வந்து அட்ரஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இது 3000 சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இப்போது இது வந்து இதனோட அட்ரஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கு. டபுள் பாயிண்டருங்கிறது சிங்கிள் பாயிண்டரோட அட்ரஸை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கு, அதே போல் சிங்கிள் பாயிண்டருங்கிறது வேரியபிளோட அட்ரஸை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ நோட்ஸில் பார்த்தீங்க அது இதில் என்னென்ன வேல்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி கமா ஏ, ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். இதே போல் எஸ்பிடிஆர் டிபிடிஆர் அந்த வேல்யூவும் பிரிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி என்ன வருதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே, இது மாதிரி எழுதிட்டு நான் இது பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தரேன். பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தந்தேன்னா 0 0 வார்னிங் வருது. ஏ ஈக்குவல் 10 ஸ்டார் எஸ்பிடிஆர் ஈக்குவல் 10 டபுள் ஸ்டார் டிபிடிஆருங்கிறதும் 10 தான் இருக்குது. இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ நோட்ஸில் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கள, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஏ ஈக்குவல் டு 10 சொல்லிவிட்டு ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகிட்டு 1000 சொல்லிட்டு அட்ரஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்குமா. இங்கே சிங்கிள் பாயிண்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன், அதே போல் டபுள் பாயிண்டர் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ எஸ்பிடிஆர் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஏ, சிங்கிள் பாயிண்டரில் வந்து ஏவோட அட்ரஸ் இருக்கும், ஏவோட அட்ரஸ் 10 சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ இது வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு டபுள் பாயிண்டரில் வந்து எதனோட அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கு, சிங்கிள் பாயிண்டரோட அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கு. சிங்கிள் பாயிண்டரோட அட்ரஸ் வந்து 2000 வச்சுக்கோங்க, 2000 நீங்கள் ஸ்டோர் ஆகிருக்கும், இதுக்கு அட்ரஸ் வந்து 3000 சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஏன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறதுனால டைரெக்டாக ஏ சொல்லிட்டு ஏவோட வேல்யூ 10 இருக்கிறதுனால 10 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். இங்கே ஸ்டார் எஸ்பிடிஆர், இங்கே எஸ்பிடிஆரில் என்னன்னு சொல்லிட்டு இருக்குது 1000 சொல்லிட்டு இருக்குது. இந்த 1000 அட்ரஸை வந்து நான் ஒரு தடவை ஸ்டார் சொல்லிட்டு போட்டேன்னா அது டி ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு மீனிங், இந்த டி ரெஃபரன்ஸ் பண்ணனா ஏக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அது இங்கே பிரிண்ட் பண்ணும். ஏக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது 10 சொல்லிட்டு இருக்குல்ல, 10 சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகிடும். இங்கே என்ன இருக்குது, டபுள் பாயிண்டர் டிபிடிஆர் சொல்லிட்டு இருக்குது. பாயிண்டருங்கிறது எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, டபுள் பாயிண்டருங்கிறது எதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, சிங்கிள் பாயிண்டரோட அட்ரஸ். ஒரு தடவை டி ரெஃபரன்ஸ் பண்ணும்போது 1000 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இதுவே ரெண்டு தடவை டி ரெஃபரன்ஸ் பண்ணும்போது 1000க்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது அதுதான் பிரிண்ட் ஆகும். 1000க்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது, ரெண்டு ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கனால ரெண்டு டைம் வந்து டி ரெஃபரன்ஸ் பண்ணும்போது இந்த 1000 வேல்யூக்குள்ளே அட்ரஸ்க்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அது இங்கே பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்கேயும் 10 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். இங்கே நீங்கள் வேல்யூ வந்து டைரெக்டாக வந்து அசைன் பண்ணியிருக்கேன், இது மாதிரி தெரியுங்க. இதையே நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாயிண்டர் வந்து டிக்ளரேஷன் மட்டும் பண்ணிடுங்க, இன்ட்டு ஸ்டார் எஸ்பிடிஆர், அப்புறமா இன்ட்டு டபுள் ஸ்டார் டிபிடிஆர் இது மாதிரி தந்துட்டிங்கன்னா இதை எப்படி வந்து அசைன் பண்ணுறதுன்னா, இங்கே வந்து டைரெக்டாகவே அசைன் பண்ணியிருக்கதான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாயிண்டர் தந்துட்டு டிக்ளேர் மட்டும் பண்ணிவிட்டு அசைன் பண்ணால் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஸ்பிடிஆர் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஏ இப்படி தரணும், சரிங்களா? அதே போல் டிபிடிஆர் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் எஸ்பிடிஆர் இது மாதிரி தந்தால் போதும். இங்கே வந்து பாயிண்டர் வந்து டிக்ளேர் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து வேல்யூ வந்து அட்ரஸ் ஆஃப் ஏக்கு வந்து இனி அசைன் பண்ணிங்கன்னா அந்த நேரத்தில் வந்து பாயிண்டருங்கிறது யூஸ் பண்ணிருக்கீங்க, சரிங்களா? இங்கே நீங்கள் ஆல்ரெடி பாயிண்டர் சொல்லிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, இங்கே சிங்கிள் பாயிண்டரும் இங்கே டபுள் பாயிண்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க. அதனால் இந்த வேல்யூ வந்து நீங்கள் இங்கே பாயிண்டர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து மீன் பண்ணுது சிங்கிள் பாயிண்டர் தான் மீன் பண்ணுது, இது வந்து டபுள் பாயிண்டர் தான் மீன் பண்ணுது, சரிங்களா? இப்படி தான் தனித்தனியாக தரும் பொழுது சிங்கிள் பாயிண்டரையும் டபுள் பாயிண்டரையும் இது மாதிரி அசைன் பண்ணிக்கலாம். இது மாதிரி தானாலும் அதே வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும், எந்த இடமும் காட்டாது. 0 0 வார்னிங் தான் வருது, 10 10 10 சொல்லிட்டு வருது.
இது எதுக்காக காமிச்சேன்னா, பாயிண்டருங்கிற வேரியபிளை டபுள் பாயிண்டர் சிங்கிள் பாயிண்டர் இப்படி கூட அசைன் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான் இது மாதிரி உங்களுக்கு காட்டினேன். இப்போது இது மாதிரி தந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இதை நான் பிரிண்ட் பண்ணால் ஏஓட வேல்யூ 10 தான் பிரிண்ட் ஆகும். மறுபடியும் என்ன பண்ணுறேன், இது காப்பி பண்ணிவிட்டு இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார் எஸ்பிடிஆர் ஈக்குவல் டு 20 சொல்லிட்டு தந்துடுறேன். தந்துட்டு இப்போ நான் ஏஓட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன், என்ன வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் அவுட்புட் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். அதே போல் இந்த ரெண்டு லைனை டெலீட் பண்ணிடுறேன். டபுள் ஸ்டார் டிபிடிஆர் ஈக்குவல் டு 13 சொல்லிட்டு தரேன். இப்போ எப்படி வந்து அவுட்புட் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நான் அவுட்புட் ரன் பண்ணி காட்டுறேன். 0 0 1 தான் வந்திருக்கு. ஏஈக்குவல் 10, ஏஈக்குவல் 20, ஏஈக்குவல் 13 சொல்லிட்டு வருது. பாருங்கள், ஏவோட வேல்யூ நான் இங்கே 10 தான் தந்திருக்கேன். இந்த இடத்துல 20 மாறுது. இந்த இடத்துல வந்து டபுள் பாயிண்டர் யூஸ் பண்ணி 30 மாற்றிருக்கேன். இதை வந்து நோட்ஸில் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் ஏஈக்குவல் 10, ஏ ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி ஏ சொல்லிட்டு தந்திருக்கேன். ஸோ ஏவோட வேல்யூ 10 சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகிடுது. இங்கே ஸ்டார் எஸ்பிடிஆர் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஏ, ஏல வந்து 10 சொல்லிட்டு இருக்கும், அதுக்கும் சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் இருக்கும். இங்கே நான் என்ன பண்ணுறேன், சிங்கிள் பாயிண்டரை வந்து ஏவோட அட்ரஸ் போய் ஸ்டோர் பண்ண சொல்கிறேன். ஸோ 1000ங்கிறது இதில் ஸ்டோர் ஆகிருக்கும், இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும், நான் 2000 சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இங்கே வந்து இப்போ என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி ஏ, அட்ரஸ் ஆஃப் ஏ சொல்லி தந்ததுனால 1000 சொல்லிட்டு இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், சிங்கிள் பாயிண்டரை எஸ்பிடிஆரை வந்து 20 சொல்லிட்டு நான் மாற்றுறேன். இப்போது எஸ்பிடிஆரில் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இருக்கு, 1000 சொல்லிட்டு இருக்கு. டி ரெஃபரன்ஸ் பண்ணுற வேல்யூவை, அதாவது ஸ்டார் எஸ்பிடிஆருங்கிறது 10-ஐ வந்து நான் 20 சொல்லிட்டு மாற்றிடுறேன். ஸோ இப்போ இங்கே 20 சொல்லிட்டு ஆகிட்டுருக்கும். இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணால் ஏழை இப்போ என்ன வேல்யூ இருக்குது, 20 தானே இருக்குது. ஸோ 20 தான் பிரிண்ட் ஆகும், சரிங்களா. அதனால தான் இங்கே பிரிண்ட் பண்ணும்போது 20 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது, ஏ ஈக்குவல் 20 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், டபுள் ஸ்டார் டிபிடிஆர் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் எஸ்பிடிஆர். ஸோ டிபிடிஆருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி வந்து கிரியேட் ஆகும், அதில் வந்து அட்ரஸ் ஆஃப் எஸ்பிடிஆர், எஸ்பிடிஆரோட அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். எஸ்பிடிஆரோட அட்ரஸ் இங்கே என்னென்னு சொல்லிட்டு இருக்கு, 1000 சொல்லிட்டு இருக்கோ, அது 1000 இங்கே ஸ்டோர் ஆகிட்டுருக்கும். இதுக்குன்னு ஒரு அட்ரஸும் கிரியேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டபுள் ஸ்டார் டிபிடிஆர் ஈக்குவல் 13 சொல்லிட்டு மாற்றிடுறேன். அப்படின்னா இங்கே சிங்கிள் ஸ்டார் டிபிடிஆருங்கிறது 1000, டபுள் ஸ்டார் டிபிடிஆருங்கிறது இப்போது 10 அடிச்சு 20 சொல்லிட்டு இருக்கு, இங்கே தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் இதை பிரிண்ட் பண்ணால் 20 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும், பட் நான் இங்கே என்ன பண்ணுறேன், 30 மாற்ற சொல்கிறேன், அதனால 13 சொல்லிட்டு இப்போ மாறிட்டு இருக்கும். இப்போ நான் மறுபடியும் ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணால் ஏழை வந்து ஃபைனல் என்ன இருக்குது, 13 சொல்லிட்டு இருக்கு. ஸோ 13 சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகுது, ஏ ஈக்குவல் 13 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இன்ட் டபுள் ஸ்டார் டிபிடிஆர் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு தந்துடுறேன். டைரெக்டாகவே நான் டபுள் பாயிண்டரை வந்து ஏக்கு வந்து அசைன் பண்ணிட்டேன். அசைன் பண்ணிவிட்டு பிரிண்ட் எஃப்ல பர்சன்டேஜ் டின்னு சொல்லிட்டு தந்துட்டு ஒரே ஒரு இங்கே டபுள் பாயிண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், சிங்கிள் பாயிண்டரை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுறேன், என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சரிங்க, கமா தரல. பிரிண்ட் பண்ணால் வார்னிங் காட்டுது, ஏன்னா டபுள் பாயிண்ட் எடுத்து சிங்கிள் பாயிண்ட்டு எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு. பட் 10ங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. 10ங்கிறது ஒரே ஒரு தடவை டி ரெஃபரன்ஸ் பண்ணுறதுனால இது வந்து இதனோட அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். டபுள் பாயிண்ட்டுங்கிறது ஒரே ஒரு டைம் டி ரெஃபரன்ஸ் பண்ண 10 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ இல்லாமல் பாசிட்டிவ் வேல்யூவாக காட்டுது, அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ரன்னாக இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே டபுள் ஸ்டார் டிபிடிஆர் சொல்லிட்டு தரும் பொழுது இதை பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தரேன். இது பாருங்கள் ப்ரோக்ராம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், நெகட்டிவ் வேல்யூ வருது. நெகட்டிவ் வேல்யூனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த கம்பைலரில் வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்தால் செக்மெண்டேஷன் ஃபால்ட்டை வந்து மீன் பண்ணுது.
ஸோ இதை வந்து செக்மெண்டேஷன் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு காட்டுது. எதனால் செக்மெண்டேஷன் ஃபால்ட் சொல்லிட்டு காட்டுதுன்னு சொல்லிட்டு இப்போ நோட்ஸில் காட்டுற பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஏக்குன்னு சொல்லிட்டு 10 சொல்லிட்டு வேல்யூ ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குமா, டபுள் ஸ்டார் டிபிடிஆர் ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் ஏ. அப்படின்னா டிபிடிஆர் சொல்லிட்டு ஏவோட அட்ரஸ், ஏவோட அட்ரஸ் 1000 சொல்லிட்டு இதில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு தடவை வந்து டி ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு டிபிடிஆரை வந்து பிரிண்ட் பண்ணுறேன், சிங்கிள் ஸ்டார் டிபிடிஆர். இப்போ டிபிடிஆரில் என்ன இருக்குது, 1000 சொல்லிட்டு இருக்கு, அதை வந்து டி ரெஃபரன்ஸ் பண்ணால் அது வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இருக்கு, 10 சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த லைனில் ஏ 10 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. இதுவே இந்த லைனை பாருங்கள், டபுள் ஸ்டார் டிபிடிஆர் சொல்லிட்டு இருக்கு. ஓகே, ஒரே ஒரு தடவை டிபிடிஆர் பண்ணால் 10 இருக்குது, இதை மறுபடியும் டி ரெஃபரன்ஸ் பண்ணால் இதுக்குள்ளே எந்த வேல்யூ இல்லை தானே, அதனால தான் வந்து அவுட்புட்டில் வந்து செக்மெண்டேஷன் ஃபால்ட் சொல்லிட்டு வருது. இதை தான் வந்து டபுள் பாயிண்டர் சொல்லிட்டு சொல்லுவாங்க, இதை பாயிண்டர் டு பாயிண்டர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் ஐலியஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.